அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசி நேயர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும் மிதுனத்தில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் கடகராசிக்கு பயிற்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறார். அதே போல் கன்னி ராசியில் கேதுவும், துலாம் ராசியில் சூரியனும் புதனும், விருச்சகத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசியை சேர்ந்த மிருகசிரேஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசியில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானமான கடக ராசிக்கு பயிற்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறார். இந்த நீச்சம் பெறும் செவ்வாயால் உங்களுக்கு எதிர்பாராத பல நன்மைகள் தாங்க கிடைக்க இருக்குது. இருந்தாலும் 10ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் தொழிலில் சிறு சிறு மந்தமான நிலை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. செலவுகள் சற்று ஏறுமாறாக இருந்தாலும் அதனை முதலீட்டு செலவுகளாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யுங்க. வீண் செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்பதால் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி செலவு செய்யுங்க. குறிப்பா வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி செலவு செய்வது தேவையில்லாத வீண் விரய செலவுகளை தவிர்க்க உதவுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி இருப்பதும், தர்மஸ்தானத்தில் ராகு இருப்பதும் உங்களுடைய எண்ணங்களை வலிமையாக்குங்க. வெற்றியை தேடித்தரும் என்பதால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் வரவும் செலவும் சமமாகவே இருக்குங்க. இருப்பினும் கடன் வாங்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இருக்காதுங்க. குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்படும் போது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக அவசியங்க. அதே போல இத்தருணங்கள விரயஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால் வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. இந்த வெளியூர் பயணங்களால் ஆதாயம் கிடைக்குமா என்று கேட்டீங்களேயானால், நிச்சயமாக ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு தாங்க. உங்களுடைய ஜென்ம ராசியில் செவ்வாய் சஞ்சரித்த போது உடலில் உஷ்ண சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் தற்போது செவ்வாய் உங்களுடைய ராசியிலிருந்து 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்கு பயிற்சியாகி நீச்சம் பெறுவதால் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க. அதே போல சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் வக்ரகதியில் மகர ராசியை நோக்கி பயணிப்பதால் தேவையற்ற அலைச்சல்களும் வெளியூர் பயணங்களும் உடலில் அசதியை ஏற்படுத்துங்க. கேதுவினுடைய நிலையினால் முயற்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. என்னதான் சிறு சிறு தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்பட்டாலும் கூட அவற்றில் நல்ல ஒரு முன்னேற்றமும் இருப்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாக. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. காரணம், குரு பகவான் வக்ரத்தில் இருப்பதால் அதற்கான முயற்சிகள் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் பலம் வாய்ந்த ராகு நிற்பதாலும், உத்தியோகக்காரகரான சனி பகவான் விரயத்தில் செல்வதாலும் அலுவலக பொறுப்புகள்ல நீங்கள் சற்று கவனமாக இருப்பது அவசியங்க. மேலதிகாரிகளுடன் அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது. தற்போது வளைந்து கொடுத்தால் தான் நாளை நிமிர்ந்து கொள்ளலாம் என்பதை மனதில் நிறுத்தி அவர்கள் சொல்வதற்கு ஏற்ப நடந்து கொள்ளுங்க. உங்களுடைய எதிர்கால நலனிற்கு, அதுவும் உத்தியோகத்திற்கு உகந்ததுங்க. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் மிதுன ராசி அன்பர்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பது தாமதப்பட்டாலும் இந்த வார இறுதிக்குள் நிச்சயம் உங்களுக்கு கிடைத்து விடுங்க. புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்கள் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம். உங்களுடைய
முயற்சியை மட்டும் நம்பி மேற்கொள்வது எதிர்பாராத வெற்றியை கொடுக்குங்க. ராகுவினுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் எந்த விதமாவது அரசாங்க வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக முயற்சித்து வரும் மிதுனராசினியர்கள் பிறருடைய பேச்சை கேட்டு மோசம் போக வேண்டாம் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல மிதுனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வர்த்தகத்துறையினரை குறிக்கும் ராசியில் வீரியம் வாய்ந்த ராகு சஞ்சரிப்பதால் போட்டிகள் சற்று கடினமாகவே இருக்குங்க. விற்பனை ஏற்றத்தாழ்வின்றி ஒரே சீராக நீடிக்குங்க. ஓரளவு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறையுங்க. இருந்தாலும் நிதி நெருக்கடி ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்காதுங்க. சூரியனுடைய நிலை சாதகமாக இல்லைங்க. சில்லறை வியாபாரிகள் கந்து வட்டி மூலம் பணத்தை இழப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால் தேவை அதிகமாக கடன் வாங்கியிருப்பது நல்லதுங்க. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவே சுபபலம் பெற்றிருப்பதால் இக்காலகட்டம் அதிக நன்மைகளை எதிர்பார்ப்பதில் பயனில்லைங்க. வருமானத்தை விட செலவுகளே சற்று அதிகமாக இருக்குங்க. கூடுமான வரையில் முன்கூட்டியே திட்டமிட்டு செலவு செய்வது மிக மிக அவசியங்க. குறிப்பா சினிமா துறையினர் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. தசா புக்திகள் பாதகமாக அமைந்திருப்பின் திருமணமான நடிகர்கள் நடிகைகள் விவாகரத்து ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. இது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. மிதுன ராசி சேர்ந்த மாணவ மாணவியர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கல்வி சம்பந்தமான கிரகங்கள் சற்று அனுகூலமற்ற நிலையில வளம் வருகுதுங்க. அதனால் படிப்பில் மந்த நிலை ஏற்படுங்க. தரக்குறைவான விஷயங்கள்ல ஈடுபடாமல் கவனமாக இருப்பது நல்லதுங்க. குறிப்பா பிற மாணவ மாணவிகளுடன் பழகுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். விளையாட்டுகள் போட்டிகள் ஆகியவற்றில் அதிக கவனம் அவசியங்க. நேர்முக தேர்வுகள் உடனுக்குடன் பதில் கூறுவதில் ஏற்பட்டு வந்த குழப்பங்கள் தயக்கங்கள் நீங்கி வேலை சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவே இந்த வாரம் அமையிருக்குதுங்க. அதே போல விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாய் தென்மராசியை விட்டு விலகி தனஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகி அங்கு நீச்சம் பெறுவது நன்மையை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் வயல் பணிகள்ல உழைப்பு கடினமாக இருக்குங்க. அடிக்கடி உஷ்ண சம்பந்தமான உடல் உபாதைகளினால் வயலில் முழு கவனத்தை செலுத்துவது கஷ்டமாக இருந்த நிலை மாறி இப்பொழுது முழுமையாக உங்களுடைய வயல் பணிகள்ல ஈடுபட்டு நல்ல ஒரு விளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. விளைச்சல் நல்லபடியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய விளைபொருட்களுக்கு நல்ல ஒரு விலை சந்தையில் கிடைத்து லாபம் கிடைக்க இருக்குதுங்க. இதனால் உங்களுக்கு பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான வழி பிறக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காடுதுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கரன் ஆகிய இரு கிரகங்களுமே அனுகூலமாக இருப்பதால குடும்ப சூழ்நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. மிதுன ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகள்ல அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் நெய் தீபம் ஏற்றி வைத்து தரிசித்துட்டு வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.